பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சற்று உயரம் குறைவானவர். ஒரு முறை அவரிடம், நீங்கள் உயரம் குறைவாக இருக்கிறீர்களே, வருத்தமாக இல்லையா என்று கேட்டார்களாம். அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே, இதில் என்ன வருத்தம், யார் என்னுடன் பேசுவதாக இருந்தாலும் நெஞ்சை நிமிர்த்தி பேச இயலாது, தலை குனிந்துதான் பேச வேண்டும் என்று சொன்னாராம். குறையை நிறையாக பார்க்க துவங்கினாலே வாழ்க்கை பூஞ்சோலம் பூஞ்சோலையாய் மாறும். இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்கள் அனைவருக்கும் அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால் ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-6565. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், சில பேர் பார்த்தீங்கன்னாக்க உத்தியோகம் வந்து அற்புதமாக அமைஞ்சிருக்கும் சார், நல்லா மிகப்பெரிய வேலையில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அவங்களுடைய வேலை பறிப்போகும், இல்லை சட்டு சட்டு சட்டுன்னு கீழே இறங்கி வந்துடுவாங்க, சம்பளம் வந்து பாதியாக அப்படியே குறைக்கப்படும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்கள வந்து ஒரே நேரத்தில் தாக்கும் இல்லைங்களா? இந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சார்? அதாவது கடந்த ஒரு 2.5 மாதத்திற்கு முன்னால் ஒரு தம்பி அவர்கள் கரூர் அலுவலகத்தில் கணவன் மனைவியாக 2 பேரும் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். வந்திருந்தவருடைய பிறந்த லக்னம் பாருங்கள், ரிஷப லக்னம், ராசி வந்து மீன ராசி, பூரட்டாதி நட்சத்திரம். லக்னத்திலே லக்னாதிபதி மிக வலிமை பெற்ற ஸ்தானத்திலே அமர்ந்திருந்தது. லக்னாதிபதி என்றாலே சுக்கிரன். அந்த தம்பி பாருங்கள், கப்பல் துறையில் உயர்ந்த ஒரு இன்ஜினியரிங். அப்போது இவர் வந்து திருச்சி மாவட்டத்தில் அவர் இருக்கிறார். அவர் இங்கிருந்து கப்பல் பிரயாணத்திற்காக வெளிநாடு செல்ல வேண்டுமென்றால் அவர் பாருங்கள், நம்ம சென்னையில் ஃப்ளைட்டில் ஏர் இதில் தான் ஏறிட்டு அங்கே போய் ஜெர்மனியில் போய் இறங்கி, அந்த ஜெர்மனியில் இருந்து அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் பிடிச்சி அமெரிக்காவின் கீழ்ப்பகுதியில் மெக்சிகோ அந்த நாட்டில் போய் இறங்கி, அங்கேருந்து அவருக்கு சீருடையெல்லாம் மாற்றிட்டு அங்கேருந்து ஹெலிகாப்டர் அவரை கூட்டிகிட்டு போகும்மா. அந்த ஹெலிகாப்டரில் 2 பேர் தான் பயணம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அந்த ஹெலிகாப்டரில் பயணம் பண்ணி நடுக்கடலில் இருக்கக்கூடிய ஆயில் கப்பல், அதில் அவர் இன்ஜினியர். கிட்டத்தட்ட 40 நாட்கள் அங்கே பணிபுரிந்துட்டு மீதம் 1 மாதம் லீவில் வந்து இங்கே வருவார். 40 நாள் பணிந்து 1 மாதம் இங்கே வருவார். இருந்துட்டு மீண்டும் அதே மாதிரி தான் போவார். அங்கே போய் நல்லா இன்ஜினியர் பணிபுரிந்து நல்லா சிறப்பாக இருந்து மேன்மையாக கடந்த கேது மகாதிசையில் 1 படிக்கு 40 படி உயர்ந்து இடம் வீடு மனை வாகனங்கள்லாம் வாங்கியிருந்தார். அவர் என்னை பார்க்கும் இந்த கொரோனா காலத்தில் கடந்த ஒரு 2.5 மாதத்திற்கு முன்னால் கரூர் அலுவலகத்தில் கணவன் மனைவியாக தம்பதியினரை வந்து சந்திக்க வந்திருந்தார். பார்த்தேன். பார்த்தெடுப்பில் லக்னத்தை பார்க்கிறேன். லக்னத்திலே ரிஷப லக்னத்திலே பிறந்திருக்கிறார் அந்த நண்பர். லக்னத்திலே லக்னாதிபதி ஆட்சி பெற்று அதனோட சூரியனும் அதே ஸ்தானத்தில் சித்திரை வைகாசி மாதம் பிறந்தவர். அதனோட புதனும் மிங்கிளாகி, அதனோட பாருங்கள் சனியும் மிங்கிளாகி மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் பெற்று கொழுவேறக்கூடிய பாக்கியம் அவர் கட்டத்தில் இருந்தது. இப்படிப்பட்ட மக உன்னதமான நிலையை இந்த ஒரு டம்ளர் பாலில் ஒரு துளி விஷம் கலந்ததைப் போல அடிக்கடி சொல்லுவேன் அல்லவா, அந்த குரு மகாபாவி மகா அயோக்கியன் இந்த ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் இட பாக்கியத்தில் நீசம் பெற்றது சிறப்பாக இருந்தாலும் லக்னத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி அவன் பார்வை செய்வது அவ்வளோ பெரிய சிறப்பு இல்லை. 2வது பாருங்கள், அந்த அவ்வளோ பெரிய அப்பழுக்கில்லாத தூய கோள்களுடைய சங்கமம் பாருங்கள், ரிஷப லக்னத்தில் லக்னாதிபதி ஆச்சு. லக்னத்திலே புதன் அதே ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறது தனபஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவன், அதே லக்னத்தில் 9-10 என்று சொல்லக்கூடிய தர்மகர்மாதிபதி, அவ்வளோ பெரிய அப்பழுக்கில்லாத தூய கோள்களுடைய 3 கோள்கள் ரிஷப லக்னத்தில் சங்கமித்து அதை அந்த மகாபாவி பாருங்கள் அந்த குரு அந்த சுக்கிரனை பார்க்கும் பொழுது ஒரு டம்ளர் பாலில் ஒரு துளி விஷம் கலந்ததைப் போல இவருடைய வாழ்க்கையில் பிறக்கும் பொழுது பாருங்கள் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் 1 வருடம் 1 மாதம் 1 நாள் மட்டும்தான் பிறக்கும்போது ஜனன காலத்தில் இருப்பு. இன்றைக்கு வயது அவருக்கு 48 வயது நடைமுறையில் இருக்கிறது. அப்போ குரு முறிந்து குரு கடுத்த சனி திசை 19 ஆண்டுகள் முடிந்து 19 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய புதன் திசையும் முடிந்து புதன் திசை 17 ஆண்டுகள் முடிந்து கேது திசை முடிஞ்சு கேது திசையில் 1 படிக்கு 40 படி உயர்ந்து 1க்கு 2-3 வீடுகள்லாம் கட்டி நல்ல சிறப்பாக அஜோனப்பாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
கடைப்பகுதியாக இந்த சுக்கர திசை. இந்த மீனராசிக்கு சுக்கரன் என்றைக்குமே நல்லது செய்வதில்லை. ஆனால் மீனராசிக்கு அப்பொழுக்கில்லாத அந்த திருதிய விரையாதிபதி சொல்லும் மகாபாவி அந்த மீனத்திற்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் மறைந்து லக்னத்துக்கு நல்லோன் என்ற கூடிய அந்த சுக்கரன் அழகாக அமரப்பட்டிருந்தது அந்த குரு பார்த்த ஒரே காரணம். ரெண்டாவது பாருங்கள், அந்த செவ்வாய் லக்னத்திற்கு பத்தாம் பாவத்திலிருந்து நேரடியாக அந்த நான்காம் பார்வை பார்த்து இரண்டு வகையிலும் அந்த சுக்கரன் நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவனை தீமை பயக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த திசை ஒரு வாழ்க்கையில் வந்ததுமா கிட்டத்தட்ட மூணு வருடம் நாலு மாதம் தன் திசை தன் புத்தி, மூணு வருடம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம், அதாவது மூணு வருடம் முடிந்து ஒன்றரை மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ரெண்டரை மாதம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. பார்க்க இருக்கிறார், என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த பாவியுடைய திசை வந்ததோ அந்த நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து விட்டது. படிப்படியாக எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தேன் எல்லாம் அகல பாதாளத்துக்கு வந்து விட்டீர்கள் என்று சொன்னேன். அதற்கு ஒரு வீடு வந்து கட்டினாங்கம்மா, அற்புதமான வீடு கட்டி அதில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வெளியில் வாங்கி இதனால் லோன் மூலயமா வாங்கி இஎம்ஐ கட்டி கரெக்டாக பாருங்கள் இந்த சுக்கர திசை எப்போ தொடங்குச்சுன்னு அவர் கேட்குறாரு. மூணு வருஷம் ரெண்டு மாதம் நடைமுறைன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி தான் நாங்கள் வீடினுடைய இதையே ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து எனக்கு நிம்மதியே கிடையாது. ரெண்டாவது உங்களுக்கு வேலை எல்லாம் உங்களுக்கு பறிபோய்விட்டது இந்த காலம் இந்த நேரத்தில், அதாவது கொரோனா நேரத்திலும் கிடையாது, இவருக்கு எந்தாவது ரூபத்தில் பறிபோக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. கரெக்டாக பாருங்களா அவருடைய ஜாதகத்துக்கு சுக்கர திசையில் சுயபுத்தியில் வேலையை விட்டு அவருக்கு அமுச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்தவர், சூசைட் தாட்டு உங்களுக்கு நிறைய இருக்குது, கடன் வெளியே நிறைய இருக்குது, ஆனால் மனைவிக்கு அவ்வளோ தெரியலம்மா. லோன் வந்து ஒரு வீட்டுக்கு மூணு வீடு இருக்குது, இஎம்ஐ இருக்குதுன்னு மட்டும்தான் தெரியும். இவர் வெளியில் வாங்கி வெளியில் வாங்கி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கடைசியாக வேலையும் போய் மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் வந்தது. கடந்த ஒரு நான்கு மாதத்தில் எல்லாம் போய் அழுகை அழுகை அப்படியே அந்த லக்னத்தில் லக்னாதிபதி வலுத்தாலுமே தான் என்ற செருக்கும் அகந்தையும் இயற்கையாக குடிகொண்டுடும்மா. அது யாராக இருந்தாலும் லக்னத்தில் லக்னாதிபதி ஆளுமை பெற்று பிடிவாதத்துக்கு சொந்தக்காரன் இந்த ரிஷப லக்னத்திற்கு தனபஞ்சமாதிபதி, அதுவும் லக்னத்தில் அமர்ந்து மற்றொரு பிடிவாதத்துக்கு முழுமையான சொந்தக்காரன் யாருன்னா சனி ஒருவனே. அந்த சனியும் எப்படி கௌரவம் 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 லக்னத்திலே இருந்ததுனால அவருக்கு யார் வந்து வெளியில் வந்து மாமன் மச்சன் பங்கு மகள் நிறைய பேர் இருந்தாலும் கடன் கொடுத்தாலும் வெளியில் வாங்கி அந்த கடனை இஎம்ஐயை கரெக்டாக கட்டுறாரு, கடனை லோனை கட்டிகிட்டு இருக்கிற வேலை போனோன்னா கடன் கட்ட முடியல. அப்போ மனசில் வந்து ரொம்ப வியாகுலம், சூசைட் தாட்டு நிறையா. கடந்த ஒரு ரெண்டரை மாதம் முன்னாடி என்னை பார்க்க வரும் பொழுது, தம்பி உங்களுடைய டைம் 24/10/2020 வரல மிகப்பெரிய பேட் டைம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த சூசைட் தாட் இருக்குது, இதை கடந்து வரணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கணவன் மனைவிக்கிட்டே சொல்லி அமுச்சுட்டு வெளியில் போனோன்னு அவங்க மனைவியை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப மைனஸ்மா, என்றைக்கு நீ வீடு வித்தரலான்னு அன்றைக்கி வாய் சொன்னால் அன்றைக்கி அவன் உயிரோடு இருக்க மாட்டாம்மா, உன் கணவன் பார்த்துக்கோமா, இல்லை சார் நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் 21 நாள் கடந்து மீண்டும் என்ன ஜாதகம் பார்க்க வர்றாங்க. சார் நல்லா ஹாப்பியாக இருக்கேன் சார், நிறைவாக இருக்கேன் சார், உங்களை பார்க்கும்போது ஒரு பூஸ்ட் ஏற்றின மாதிரி இருக்குது சார், எனர்ஜி டானிக் மாதிரி இருக்குது, உங்களை பார்த்துட்டு போனால் அதுக்காக தான் வந்துட்டு போனேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து சொல்கிறேன் அப்போவும் சொல்கிறேன். அப்போ வந்து வீடு வந்து ஒரு வீடு மூணு வீடு இருக்குது, ரெண்டு வீடு விற்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ரெண்டு வீட்டை கொடுத்தா கூட கடன் அழியவே அழியாது. மூணாவது இந்த வீட்டை கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தலை தப்பிக்கும். கௌரவம்னு சொன்னார் இல்லையா, இந்த வார்த்தை மட்டும் அவர்கிட்ட சொல்லிடாதுன்னு சொல்லிட்டுமா, கடந்த ஒரு 24 தினங்களுக்கு முன்னால் இரவு நேரத்தில் எங்க இந்த வீட்டை நம்ம கொடுத்துட்லாங்க அப்படின்னு நைட்டு சொன்ன உடனே அவருக்கு இந்த வீட்டை கொடுத்துட்டு நான் உயிரோட வாழணுமான்னு சொல்லி முடிச்சிட்றம்மா. இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட ஆர்கியூமெண்ட் நடக்குது, 3:45 வரலாம் விடிய விடிய நான் செத்துருவேன் நான் இருக்க மாட்டேன், இந்த வீடு போய் நான் குடியிரு இருக்கணுமா இருக்குமான்னு சொல்லிட்டு இல்லை அவர் ஏதோ போயிடுவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் வேண்டாம் வேண்டாம் பக்கத்துலேயே அந்த அருகாமல் இல்லை நான் சாக மாட்டேன், ரெண்டு குழந்தை இருக்குது பையனும் பொண்ணும் இருக்காங்க, ஆளான குழந்தைகள் சின்ன குழந்தைகள்லாம் போக மாட்டோமா, நீ போய் படுத்த எவ்வளோ நேரம் முழிக்க முடியும் அவர்களால் போயிட்டு ஒரு 4 மணிக்கு மேலே அவங்களும் அயர்ந்து தானே அவங்களும் ஒரு மனுஷி தானம்மா போய் வேறு பெட்ரூமில் போய் படுத்துட்டாங்க. இவர் கொல்லப்புறம் பின்னாடி போய் தூக்கு மாட்டிட்டாருமா. சார் ஒரு வீட்டால் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி அந்த நபருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ என்னுடைய சந்தேகம் என்னென்னா, சப்போஸ் அவங்க அந்த வீட்டுக்கு வாஸ்து சரியாக பார்த்து நல்லா மாற்றி அமைச்சிருந்தாங்கன்னா இந்த வீழ்ச்சியிலேருந்து அவங்க வந்து எழுந்து வந்திருக்க முடியுமா? அதாவது வீழ வேண்டும் என்பது அவருடைய ஜாதகத்தினுடைய வீழ்ச்சிமா. இவருக்கு எந்த ரூபத்திலையும் பொருளாதாரத்தில் சீர்குலைவு அடைய வேண்டும் என்பது நடுத்தெருவுக்கு வர வேண்டும் என்பது எழுதப்பட்டதனுடைய நியதி. அப்படி இருக்கையில் இந்த லக்னம் பாருங்கள், ரிஷப லக்னத்தில் லக்னாதிபதியும் புதனும் அதே ஸ்தானத்திலும் சனியும் வீற்றிருக்கிறது, அதே ஸ்தானத்தில் சித்திரை வைகாசி மாதம் பிறந்த ஜாதகர் என்க நான்காம் இடம்தான் வீடு. அப்போது இவர்கள் வாஸ்துக்காக ஒரு பிரபலமான வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு வந்து தான் அந்த வீடை கட்டினார். ஜோதிடத்தில் ரொம்ப மிகுந்த நம்பிக்கை அவருடைய மனைவிக்கும் சரி இவருக்கும் சரி.
அப்படியெல்லாம் கட்டித்தானே அவர்கள் பார்த்தார்கள். விதி பயன் என்பது எழுதப்பட்டதனுடைய நியதிமா. இப்போ வாஸ்துவையும் ஜோதிடம் வந்து முறியடிக்கும்னு சொல்றீங்களா? எந்த வகையிலும் வாஸ்து எல்லாம் 10 பைசாவுக்கு செல்லுபடி ஆகாதும்மா இந்த இடத்துல. எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நிறைய அனுபவத்தில் நான் ஜாதகம் வாஸ்து எங்கிருந்து வந்தது. வாஸ்துன்னு சொல்ல போனாவே ஒரு மனிதனுடைய 4ஆம் வீடு தான் ஒரு மனிதனுக்கு பிறக்கும் பொழுது வாகனம், இடம், வீடு, தாயினுடைய ஸ்தானம், செல்ல பிராணிகள், வளர்ப்பு பிராணிகள், அதுவும் இல்லாமல் கல்வியினுடைய தரம். ஒருவன் வீடு கட்டு ரொம்ப சிறப்பாக வாழ்கிறானா, ரதம் போன்ற கப்பல் போன்ற கார்கள் பவனி வருகிறன்ற 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே அமரப்பட்டிருக்கிறது இவருக்கு, 4ஆம் பாவத்திற்கு. ஏன்னா சிம்மமனை தான் 4ஆம் வீடு, அது வந்து சரஸ்திர ராசி. இந்த ஸ்திர ராசிக்கு இந்த சுக்கரனே திருதிய கர்மாதிபதியாக வந்துடுவார். அப்போ மகாபாவியாக வருவார். அந்த மகாபாவியை மற்றொரு பாவி யார் என்று பார்த்தாலே, இந்த பொன்னவன் மன்னவன் என்று சொல்லுவோமே குருவுக்கு பெயர், அந்த குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் என்று சொல்லுவார்களே, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதம்மா. என்னுடைய அகராதியில் நான் பார்த்த அமைப்பில் குரு பார்க்க கோடி தீமைகள் வந்து அடைந்த ஜாதகங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அந்த அடிப்படையில் அந்த பாவி பாருங்கள், அந்த குரு மகரமறையின் நீசதாரையிலே அமர்ந்து 4ஆம் பாவத்திற்கு இன்னொரு அட்டம மாரகாதிபதி என்று சொல்லக்கூடியவனே இந்த குரு. இந்த அயோக்கியன் இந்த பாவி பாருங்கள், 4ஆம் பாவம் சிம்ம மனைக்கு 6ஆம் பாவத்திலே, அதான் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே நேரடியாக அந்த குருவை பார்க்கிறது. அப்போ 4ஆம் பாவத்திற்கு ஆறுக்குடைய சத்ரு ரோக ருணாதிபதியை யார் வருவான்னா சனி வந்துடுவார். அப்போது 4ஆம் பாவத்திற்கு 6, 8 குற்றவியல் 12 என்று சொன்னாலே அந்த சுக்கரன் சந்திரனுடைய நட்சத்திரம். இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வாஸ்துக்கு வாஸ்து நிபுணத்துவம் பெற்று ஏ வாஸ்துவை கண்டுபிடித்த அந்த இறைவனே வந்து மண்டியிட்டு தருகி உருகி இவர்களுக்கு வீடெல்லாம் பார்த்து கட்டடத்தை பேஸ்மெண்டத்தை அமைச்சு கொடுத்தாலும் அந்த வீட்டில் இவன் சிறப்பாக வாழ்வதில்லை. இது எழுதப்பட்டதனுடைய நியதி. ஒருத்தன் மோதிரக்கல் போடுறதுனாலேயோ, ஒருத்தன் பெயரை மாற்றி வைக்கிறதுனாலேயோ இல்லை, வாஸ்து பிரகாரம் வீடு கட்டி சிறப்பாக போவதில்லை. இவனுடைய ஊழ்விடை என்பது உறுத்து வந்து ஊட்டுவதைப் போல தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நன்மையும் தீவனால் ஒருத்தனால் கொடுத்து ஒருத்தன் உயர்வுக்கு வரவே முடியாதுமா. அவன் சட்டியில் இந்த பாத்திரத்தை இந்த பிச்சை உழுவுன்னு விதிப்பயன் இருந்தால் ஏன் அந்த ஈசனாலையும் தட்டி பிரிக்க முடியாது? அவன் எழுதின எழுத்தல்லவா. அந்த அடிப்படையே 2 மாரகாதிபதிகள் தொடர்பு கொண்டிருக்கிறத 4ஆம் பாவத்திற்கு. இங்கங்கே போய் வாஸ்து வேணா இந்த லெட்டினை அடிச்சு உடச்சி கட்டலாம், இந்த பெட்ரூமை மாற்றலாம், அதை மாற்றலாம், வாய்க்கிழியே நம்ம பேசிக்கலாம் உட்காந்துட்டு மேடைன்ற ஒரு அமைப்பில் கிடைச்சா வாஸ்து எந்த ரூபத்திலும் செல்லுபடி ஆகாது. ஒருத்தனுக்கு நல்ல மனை அமைய வேண்டும், இல்லறம் நல்ல இல்லம் அமைப்பு அமையணும்னு விதிப்பயன் இருந்துட்டா ஊரில் இல்லாத ஏதாவது ஒரு வாஸ்து வருவாங்க, நான் தான் கட்டி கொடுத்தங்க, சூப்பராக இருக்கிறாருங்க அப்படின்னா இவன் கட்டத்தில் விதி அங்கே அமைப்பு நல்லா இருக்கும். இது ராமசாமி கல் எடுத்து கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், குப்புசாமி கல் எடுத்து கொடுத்து அந்த கட்டடத்தை கட்டினா நல்லா தான் இருக்க போகுது. அதுக்கு நீ வாஸ்து போய் தான் அங்கே ஒன்று தூக்கி நெட்டமாக நிறுத்த போகிறது கிடையாது. நான் மோதிரக்கல் போட்டதுனால தான் ஆகா இவர் பச்சைக்கல்லையும் மஞ்சக்கல்லையும் போட்டனால ஒருத்தன் உயர்ந்தாருன்னா கூழாங்கல்லை எடுத்து போட்டால் கூடமா நல்ல நேரத்தில் கட்டிக்கிட்டால் அதில் கூட ஜெயிக்கணும்னு விதி இருந்தால் ஜெயிச்சுத்தனமாக தெரியணும். இந்த இடத்துலலாம் வாஸ்துலாம் செல்லுபடி ஆகாது. கடந்த ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே போன்று ஒரு அன்பர் வீடு கட்டுகிறார். அவர் பிறந்த அமைப்பு ரீதியாக 4ஆம் இடத்திற்கு 6, 8, 12 குற்றவியல் ஸ்தானம். இதே ரிஷபலகணத்திற்கு பார்க்கிறேன், என்னம்மா தற்கொலை பண்ணிக்கலான்ற என்ன இருக்காமனோ, அம்மா சார் வாஸ்து பிரகாரம் தான் சார் கட்டின, வந்து 8 மாதத்தில் 2 பேரும் நாங்கள் தொங்கலாம், நீங்கள்லாம் தொங்கவும் முடியாது, உங்களுக்கு போகணுன்றது விதி இல்லை, சூசைட் தாட்டை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும், ஆனால் நியதி இல்லை. இவருக்கு போகணும்னு விதி இருக்குது, அந்த வீட்டிலே மாட்டிட்டாரு. எல்லாத்துக்கும் எழுதியிருக்கணும், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், 24/10/2020 வரலாம் அவருக்கு மைனஸ் தான், அவருக்கு தூக்க மாட்டேன்ன்றது தான் விதி பயன் இருக்குது. எவ்வளோதான் இருந்தாலும் இந்த உயிர் இந்த மண்ணில் இந்த நேரத்தில் இந்த திரேகத்தை இந்த உயிர் சுமந்து இவ்வளோ காலம்தான் ஜீவிக்கணும்னு எழுதப்பட்டிருந்தா இதை சொன்னால் ஐயோ என்ன இப்படி சொல்கிறாரு, நெகட்டிவாக பேசுகிறாரு அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகள் வந்துடும். நிச்சயமாக சார், எங்கள் ஜாதகம் எங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். ஆனால் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமான முதல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், அதற்கு நாங்கள் என்ன பண்ணணும் சார்? டெபாசிட்டு பண்ணியிருக்கணும்மா. பேங்க்லையா? பேங்க்கில் தான்ம்மா. அந்த எந்த பேங்க், சுவிஸ் பேங்க்லேயோ மற்ற பேங்க்லேயோ எல்லாம் இல்லைங்கம்மா. பிறக்கும்போது நம்ம பிறவி பையனை டெபாசிட் பண்ணிட்டு தான் பிறக்கணும். அதுதான் நம்ம பார்த்து செய்கிறது, நம்ம கடையில் கொடுத்து காசு வாங்குகிற பொருள்கள்லாம் இல்லைம்மா. காரணம் என்ன அப்படின்னா, ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டும். அடிக்கடி தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை சொல்லுவதைப் போல
அது தாய் வயிற்றில் பிறப்பதற்காக 10 மாதம் அந்த கருவறை உயிர்கள் ஜெனிப்பதற்காக தேவைப்படுகிறது. அதில் இருந்து வெளியில் அந்த குழந்தை வெளியே வந்தவுடனே தாய் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்னா, அப்போது தாய் பசித்தால் புசித்தால் அந்த குழந்தைக்கு 10 மாதம் உள்ளே இருக்கும்போது பசியாரும் புசியாரும், வெளியில் வந்துட்டாவே தொப்புள் கொடியை அறுத்துட்டாவே வேலை முடிஞ்சு போச்சு. அப்போது தாய் பிள்ளையாக இருந்தால் அங்கிருந்து வந்தது தான். அதை போன்று என்னதான் வந்து இந்த குழந்தை ஏழ்மை எளியவர் வீட்டில் பிறந்திருந்தால் அந்த குழந்தை யோக பாபத்தோடு சங்கமித்து சிறப்பாக ஐஸ்வர்யமாக மேன்மையாக கொழுவேறி அரசாட்சி புரிய வேண்டுமென்றால் அந்த ஆன்மா அந்த ஜாதகத்தில் சிறப்பான யோக சங்கமத்தோடு பிறக்கும் பொழுது தாயினுடைய பிறப்பு உறுப்பிலிருந்து என்றைக்கு தலை வெளிவிடுகிறதோ அன்றைக்கே குறித்து விட்டானம்மா. 27 நட்சத்திரம், 108 பாதம், திதி, கரணம், அஷ்டவர்க்க பரலிருந்து ஃபிக்ஸ் பண்ணி 9 கோள்களை அடைத்து கொழுவேறித்தான் நாம் பிறக்கிறோம். ரப்பர் ஸ்டாம்பை குத்தி தான் ஒவ்வொருத்தரும் வெளியே தள்ளுறான். அப்போது பிறக்கும் பொழுது நன்மை பயக்கக்கூடிய கோள்கள் அந்த கட்டத்தில் சிறப்பாக அமைஞ்சிட்டா இவன் ஏழை எளியவர் வீட்டில் பிறந்தாலும் சரி, மிட்டா மிராசுதாரர்கள் வீட்டில் பிறந்தாலும் குப்பையில் கிடக்கிறதா மாணிக்கம். அப்படிப்பட்ட யோக பாவ சங்கமத்தோடு அங்கே பிறக்கலை அப்படின்னா நீ எங்கே பிறந்திருந்தாலும் எப்படி பிறந்தாலும் நீ தாழ்ச்சி அடைய வேண்டும் என்பது கிரக அமைப்பில் இருந்தால் இந்த இடத்துல வாஸ்து பண்ணி நான் சரி பண்ணிடலான்னோ, இல்லை பேரை மாற்றி வச்சு எந்த பேராக மாற்றி வச்சு நான் பெயரை மாற்றி வச்சோ, இல்லை ஊரை மாற்றி வச்சோ, இல்லை மோதிரக்கல் போகிறதுனாலேயோ, இல்லை ஜாதக பொசிஷனை பரிகாரம் பூஜை புனஸ்காரங்கள் என்ற பெயரால் ஒருத்தனுக்கு மாற்றியெல்லாம் அமைச்சரவே முடியவே முடியாதம்மா. சரிங்க சார், சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லாருமே பேரை மாற்றி தானே சார் கொடி கட்டி பறந்தாங்க. சூப்பர் ஸ்டார்ன்றவர் கிட்டத்தட்ட 100 கோடி மக்களில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் இல்லையா, அவருக்கு பேர் மாற்றினா அவர் சூப்பர் ஸ்டார்னு வந்துட்டார். எத்தனையோ பேர் சூப்பர் ஸ்டாராக மாறணுங்கிறதுக்காக எத்தனையோ சூப்பர் ஜோதிடரை போய் பார்த்தாலும் உங்கட்டத்தில் செத்து போகணும்னு விதி, செத்தவங்க அதில் போய் சங்கூதனா அவன் பொழைச்சிக்குவானாம்மா, அவனே செத்து போயிட்டான் அவங்க அதில் ஊன்னு ஊதுனா எழுந்து வருவானாம்மா. எத்தனை பேர் வேணால் ரஜினிகாந்த்னு வச்சுக்கலாம், அதை விட உயர்வான பெயர் எல்லாரும் ரஜினிகாந்த் போல் வர முடியுமாம்மா. எத்தனையோ பேர்களுக்கு பெயரை மாற்றி கொடுக்குறாரு, நீ பெயரில் நிபுணர்னு பெயர் வச்சுருக்கிறார் இல்லையா, அவன் கட்டத்தில் விதி இருந்தால் தாம்மா அவனுக்கு பேர் மாற்றினா. அப்போது 100 பேருக்கு மாற்றி கொடுக்குறாரு, அதில் எப்படியே நீ மாற்றினாலும் சரி மாற்றலைன்னாலும் அதில் 3 பேர் உயர்ந்தே தீர்வான். அதனால் 3 பேரில் அதில் ஒருத்தர் ரஜினிகாந்தாக இருப்பார், ஒருத்தர் இளையராஜா இருப்பார்னு வச்சுக்கலாம். ஆகா, நான் பேர் மாற்றி கொடுத்தனால தான்ப்பா இவர் ஜம்முன்னு வந்துட்டார்ப்பா, அவருக்கு ஒரு ஸ்டார் இருக்கான். மீதி 97 பேர் காரி துப்பிகிட்டு இருப்பானே இங்கே மறைமுகமாக, அது உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ பேர் மோதிரக்கல்ல மாட்டி விட்டுறான்ல, எத்தனையோ பேர் கோயம்புத்தூரோ இல்லை மதுரையோ திருச்சியிலோ எங்கெங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு வர்றாங்கல்ல, போய் மாட்டிக்கிட்டு வந்துட்டு அவன் காரி துப்புறது எல்லா காதுக்கும் வரத்தானே செய்யுது. நிச்சயமா சார், நிறைய சந்தேகங்கள் வருது, தொடர்ந்து பேசும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், பாலாஜி. பாலாஜி சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அப்பா ராசிக்கும் யார் ராசிக்கும் கேட்கணும் மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. அப்பா பேரு கிருஷ்ணமூர்த்தி. ஓகே, மிதுன ராசி. அவரு நட்சத்திரம் மிதுன ராசி என்ன நட்சத்திரம் அவரு? புனர்பூச நட்சத்திரம். அப்போ உங்களுக்கு வேலையில் ஒரு இடையூறு இருக்குன்னீங்க. இது அப்பாவுடைய ஜாதகம், அப்பாவுக்கு கொஞ்சம் சிறப்பு சிறப்பு இல்லை, ஹெல்த் வைஸில் சில இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னாலும் ஜனன ஜாதகன்றது ஒரு லக்னத்தினுடைய அடிப்படையை வைத்து தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழியோ, குரு பெயர்ச்சியாலேயோ இல்லை சனி பெயர்ச்சியாலோ ராகு கேது பெயர்ச்சியாலோ ஒரு உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை. இருந்தாலும் இந்த ராசியை குரு பார்க்கறது ஒரு வகையில் நன்மையாக இருந்தாலும் உங்களுக்கு வருகிற ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி குருனுடைய பெயர்ச்சி பாருங்கள், அந்த வாக்கிய அடிப்படையிலே பாருங்கள், மகரமனையில் அமரப்பெற்று உங்களுடைய தகப்பன் ஸ்தானத்தை ராசிக்கு சுகஸ்தானத்தை இந்த புதனுடைய இல்லத்தை இந்த பொன்னவன் பார்வையிடுவதனால் உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை பொருளாதார ரீதியான சிக்கல்களாக துயரங்களாக இருந்தாலும் சரி,
தடைக்கற்கள் எதுவாக இருந்தாலும் விலகுவதற்குண்டான பாக்கியமும் ஐஸ்வர்யமும் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதியை கடந்ததற்கு பிறகு ஒரு ஏதுவான காலமாக இருக்கும். இருப்பினும் ஜேனன ஜாதகமே உறுதியான இறுதியான அறுதியான பலன்களை செய்யும் வாய்ப்புக்கு நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம என்னதான் வேலை பண்ணாலும் கூட இந்த ஜாதக கட்டம் சரியா இருந்தா தான் வாழ்க்கை வட்டம் வந்து எந்த தடையும் இல்லாம சுழலும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நன்றி. நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கும் உங்களுடைய முகத்திரையை பார்க்கும் பொழுதே தெரிகிறது, நிறையாக சொல்ல துடித்தாலும் நேரத்தினுடைய காலம் சிறிது குறைவாக இருப்பதனால் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு இதே புதுயுகம் தொலைக்காட்சியிலே சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் சென்னையில் கோயம்பேட்டுக்கு அருகாமையில் நிற்குன்றத்தில் தான் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்களும் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை சந்திக்கிறோம். என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பர்களை. என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணிபாலன் யூடியூப் இருக்குது, அதில் நிறைய நிகழ்ச்சிகளை புகுத்தி இருக்கிறோம், பார்த்து கண்டுகளியுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.